கர்த்தன் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். பாதுகாக்கிற கர்த்தர் நன்றி. அவருடைய கண்களை முடித்தாம அன்பின் நன்றி. வேலையில் கூட வடியாளுடைய வாயின் வார்த்தைகள் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கு காந்தல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதில் பொதுவாக கொஞ்சம் அதிகமாக துப்புற தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அங்கே ஊழியத்தை செய்தது நிமித்தம் அங்கேருந்து வருவாங்க. அங்கே நாங்கள் போய் ஜெபக்கூட்டம் நடத்தி வரும்போது அங்கே அவங்க சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். சில சமயம் மழை வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஸ்வெட்டரை வாங்கி ஷாலை வாங்கி எல்லாம் போட்டு வருவோம். அப்படி நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். பாகுபாடு மற்ற எதுவும் வித்தியாசம் பார்க்கறதில்ல. என் கூட வர்றவங்களும் நானே செய்கிறேன், இருந்தாலும் அவங்களும் சந்தோஷமாக வந்து எல்லாரும் ஒற்றுமையும். அங்கே போன உடனே அங்கே இருக்கிற அந்த மக்களெல்லாம் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார், என்ன ஒரு தாழ்மை, எளிமையாக நம்ம வீடுகளுக்கு வந்து இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் பேர் ரெகுலராக வருவாங்க. ராணின்னு ஒரு பொண்ணு, அதோட தங்கச்சி உமா, அவங்க பக்கத்து வீட்டில் வசந்தின்னு ஒன்று, இவங்க எல்லாமே அதுதான் செய்கிறாங்க. ரோட்டில் பெருக்கிறது அது பண்ணுறது அந்த தொழில் தான் செய்கிறாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நாரி போயிடும், ஊரே நாரி போயிடும் என்று சொன்னால். அவங்க எத்தனை வியாதிகள் வரும்போது கூட இந்த கொரோனா சமயத்தில் எவ்வளோ பாடுபட்டாங்க. நம்மெல்லாம் தொடுறதுக்கு வெளியில் வர்றதுக்கு அப்படியெல்லாம் பயங்க. அவங்க இந்த மருத்துவ தொழில் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம நேசிக்கணுங்க, நேசிக்கணும். அவங்க இல்லைன்னு சொன்னால் அதான் நாரி போயிடும், நடக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மக்களை நான் நேசிப்பேன். அவங்க சந்தோஷமாக வருவாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து நாங்கள் எங்கள் சபையில் சாப்பிடுவோம். எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பேசி சிரித்து எல்லா இடத்துக்கும் நான் போகிற இடத்துக்கு கல்யாணம் மற்ற எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த பிள்ளை, அந்த ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். ஆரம்பத்தில் அதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் அவங்க வீடுகளில் போய் கூட்டம் நடத்தும்போது அவங்களும் மற்றவங்களும் வருவாங்க. இப்போ அந்த பொண்ணுடைய மாமா ஒருத்தர், இந்த ராணிங்கிற பொண்ணோட அன்னைக்கு நல்லா படித்தவர். அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்டியன் ஆயிட்டார். அப்போ அவர் முனிசிபல் ஆஃபீஸில் வேலை செய்கிறார், முக்கியமான ஒரு வேலை. அப்போது அது நிமித்தம் தன்னுடைய மக்களை, தன்னுடைய ஜனங்களை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். வேலை வாங்கி கொடுக்கறது, லோன் வாங்கி கொடுக்கறது, பல வீடு கட்ட, இப்படியெல்லாம் நிறைய. அது பாருங்கள், கர்த்தர் வந்து எஸ்தர் ராஜாத்திய ஏன் உயர்த்தினார் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறானல்ல, ஒரு வேளை இவங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் உனக்கு இந்த ராஜமேன்மையை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், ராஜமேன்மைன்னு நம்முடைய வாழ்க்கையில் ராஜாத்தி மாத்திரம், ராணி ராஜா மாத்திரம் இல்லை, பல காரியங்கள், திறமைகள், தாலந்துகள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கறதுன்னா நம்ம மாத்திரம் இல்லை, நம்மளை சார்ந்த பாரபட்சம் இல்லாதபடி நம்முடையனோ நம்முடைய அதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் செய்யணும். அதில் குறைவுபட்ட பிள்ளைகளை கொண்டு வர்றது அவருடைய மாமாவுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம எல்லாரும் முன்னுக்கு வரணும். அப்போ அந்த மாதிரிலாம் செய்யும்போது அவரை எல்லாரும் நேசித்தாங்களாம், எல்லாரும். இது சொந்த தாய் மாமா இந்த ராணிக்கு ரொம்ப பெரிய, அவங்க அம்மா எல்லாம் அவர் ஒன்றுன்னு சொன்னால் ரொம்ப கவலைப்படுவாங்க. அவருக்கு ரொம்ப அக்கறை, எங்கள் மாமான்னு சரி சந்தோஷமாக சொல்வாங்க. அவர் ஒரு நாள் இந்த பொண்ணு ஜபத்துக்கு வருது. ஜபத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் முடிவில் தலையில் கை வச்சு ஜபம்னா போக மாட்டாங்க. அது எத்தனை நிறைய ஊழியக்கார் வந்தாலும் மெதுவாக வந்து நின்று நீங்கள் கொஞ்சம் ஜபமானுங்கக்கா போகிறோம் அப்படிமா. அட, வந்திருக்கிற ஊழியக்கார் என்ன நினைப்பார், என்னைய பெசாமல் நீங்கள் போங்க, இன்னைக்கு வேண்டாம் இன்னும், அதெல்லாம் முடியாது, நீங்கள் சும்மா அப்படி இப்படி சிலவ போட்டீங்கன்னா. அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் அப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்புவேன்.
அந்த பொண்ணுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது சுத்தில் இருக்கிறாங்க. கலையில் கை வச்ச உடனே ஒரு பெரிய மணி, ஆலய மணி மாதிரி பெரிய மணி, அங்கிருந்து அப்படியே அந்த இது சக்கரம் கலண்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே வந்து கீழே டமாரில் விழுந்து அப்படி செதறி போகுது. அது தோற்ற உருவமே இல்லாமல் அவ்வளோ பெரிய சங்கிலி மெதுவாக அந்த விழுந்து கீழே உடஞ்சி போயிது. இதை நான் சில ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் காட்டுகிற காட்சியில் என்ன அறியாமல் சொல்லிட்டு இருப்பேன், ஆண்டவரே ஆண்டவரே இது இது எப்படி சொல்கிறீங்களே, என்ன ஆண்டவர் அர்த்தம், இது என்ன ஆண்டவரே, அதை சொல், அதை என்னால் மறைக்க முடியும், அப்போவே சொல்லுவேன் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஐயோ ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, இந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இயேசப்பா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவேன்னு சொன்ன உடனே இந்த ராணிங்கிற அந்த பொண்ணு எந்திரிச்சு என்கிட்ட சொல்லாமல் ஓடுது. எப்போவுமே போகிறவங்க சொல்லிட்டு அப்போது நாங்கள் அடுத்த இடம் இப்படி வர்றோங்க்கா நீங்கள் வாங்க அப்புறம் அப்படியெல்லாம் கேட்பாங்க சொல்லுவாங்க. அந்த பிள்ளையும் சொல்ல, ஆனால் இந்த தரிசனத்தை ஜெபம் பண்ணிட்டு ஆவேன்னு சொல்லும்போது எந்திரிச்சு வேகமாக ஓடுது, ஓடுது வேகமாக. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு கிடைக்கிற தரிசனம் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றாரு, அவ்வளோ பெரிய மணி கீழே விழுந்து உடஞ்சி போகிறத பார்க்கும்போது எங்களுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் சொல்லும்போது எங்களுக்கும் பயம், அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ பாவம், அதனால்தான் அது பயந்துட்டு ஓடிடுச்சு. அப்போ அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அன்னைக்கு ராத்திரியே அங்கே ஒரு பெரிய பயங்கரமான காரியம் நடந்துச்சு. இந்த பொண்ணு ஓடுனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே அந்த பிள்ளையுடைய தம்பி மலைக்கு போகுது, அந்த வருஷம் மலைக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு. இது அதுக்கப்புறம் அது வந்து இதை சொல்லிச்சு, அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, வண்டியெல்லாம் உருண்டு இப்படியெல்லாம் ஆகுதில்ல பக்தர்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடுது. ஆனால் அன்னைக்கு ராத்திரி இவங்க மாமான்னு சொல்கிறவங்கல்ல அந்த முன்சிபல் ஆஃபீஸில் வேலை செய்த அவர் சாயங்காலம் என்னமோ சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். ராத்திரி அங்கே ஒரு காவாய் இருந்திருக்குது, தடுக்கி விட்டு அந்த காவாய்க்குள்ளே விழுந்து விடியிற வரைக்கும் அப்படி விரைச்சி போய் அப்படி செத்துருக்கிறார். காலையில் இது போய் சொல்லிச்சான் அக்காவுக்கு தரிசனம், அப்படி ஆண்டவர் கொடுத்துட்டுறாரு இந்த தம்பி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் சொன்னாங்களா அப்படியா, நீ நல்லா ஜெபம் பண்ணி தான், இந்துக்கள் எல்லாம் இந்துக்கள் ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஆண்டவருடைய பிள்ளை, அப்புறம் ஜெபம் பண்ணலான்னு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பார்த்துட்டு அல்லறாங்க சத்தம் போடுறாங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நன்மை செய்தவர் தானே, ஐயோ அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லிச்சு, அக்கா நான் என் தம்பிக்கு தான் ஏதாவது ஆபத்து போட்டிருக்குன்னு நினச்சேன், மலைக்கு போயிருக்கேன் ஐயப்பன் மலைக்கு, ஆனால் எங்கள் மாமா போயிட்டாரே, எங்கள் மாமா ஊரே அழுது காந்தலே அழுதாங்களாம், ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு மனுஷன் அது, ஆண்டவர் அதை என்ன அழகா அதை வெளிப்படுத்தினார். நான் போகும்போது கூட அவரை நான் பார்த்து பேசுவேன், சந்தோஷம். அவர் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், கவனிப்போம். ஏசாயா 57 அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏசாயா 57 முதல் வசனத்தை, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு பின்னால் வர்ற வசனங்கள் எல்லாம் எத்தனையோ முக்கியமான நாட்களில் மரணத்தை பற்றி, நித்திய ஜீவனை பற்றி, ஆண்டவருடைய வருகையை பற்றி எல்லாம் இதில் பேசுறதுக்கு நிறைய இருக்குது, நானும் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு வசனம்தான், மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பார்கள். யாருங்க நீதிமான், நான் ரட்சிக்கப்படாதப்பெல்லாம் நீதிமான் சொன்னால் ஐயோ நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆ நீதிமான்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள், யாருமே பரிசுத்தவான்கள் இல்லைங்க உலகத்தில், நீதிமான் யாரும் இல்லாதனால அடியே நீ நியாயந்தி
பட்டணத்திற்கு பிரவேசியாதே என்று சொல்லி தாவீது சொல்றான். தாவீது மாத்திரம் பாவம் செய்யலைங்க, தாவீது செய்த பாவம் வெளிப்பட்டது. ஆனா எத்தனையோ பேர் அதே பாவங்களை செய்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதை யார் பார்க்கிறாங்க? கர்த்தராகிய ஆண்டவர் பார்ப்பார். அது கிறிஸ்தவங்க ஏதாவது தெரிந்து செய்யற பாவம். ஜபம் பண்ணும்போது கிறிஸ்தவங்களுடைய ஜபத்தை பார்த்திருக்கீங்களா? ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னியோன்னு சொல்லி கடைசியில இந்த சின்ன ஜபத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஒரு மணி நேரம் பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். அறிந்தோ அறிந்தோ ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா அது எத்தனை ஞானமா பேசுது. நீ இவ்வளோ பெரிய மாடு மாதிரி இருக்கிற, உனக்கு தெரியாதா? தெரிஞ்சா நீ தெரியாமையா செய்யற பாவம். தெரியாதா அடுப்புல கை வச்சா சுடுன்னு? தெரியாதா ஏதாவது செய்யும் பொழுது அதுல பாதிப்பு வரும்? தெரியுங்க. ஆனா ஆண்டவரை ஏமாத்துறல்ல, ஆண்டவரை தெரிஞ்சோ தெரியாமலும் அறிந்தோ அறியாமலும் யார் நினைக்க அப்படி செய்யறது? எதுக்காக இந்த ஜபம் பண்றீங்க? இனிமேல் அப்படி பண்ணீங்கன்னா விட்டுருங்க, விட்டுருங்க. இந்த சின்ன ஜபத்துக்கு பெரிய ஜபத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும், சின்ன ஜபத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம் வரும். ஆனா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம செய்கிற நேரத்தை குறிச்சு அதிலையும் பொய்யெல்லாம் பேசக்கூடாது, சரியா? இப்போ இந்த நீதிமான்கள் அப்படிங்கும் போது நான் அன்னைக்கு அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்முடைய நீதிமான்களாக்குவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார்னு வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தாருங்க, மரித்தார். ஏன்னு சொன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இது கிறிஸ்தவ மதத்திலும் மாத்திரம், எல்லாவற்றிலும் இருக்கு. எல்லாவற்றிலும் அந்த பாவத்துக்காக பலி செலுத்துறாங்க, என்னென்னத்தையோ செலுத்துறாங்க. ஆடு மாடு கோழி அந்த சூலத்துல கொண்டு போய் கோழியை குத்தி வைக்கிறாங்க. எத்தனையோ பலி, கடைசியில மனுஷர்களை பலி கொடுக்குறாங்க, குழந்தைகளை பலி கொடுக்கறாங்க. ஒரு கட்டடம் நிக்கல, ஒரு வியாபாரம், வீட்டுல கஷ்டம், அதனால பெற்ற பிள்ளைகளை பலி கொடுக்குறாங்க. அது ரத்தமா? அப்போ அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, வேதம் சொல்லுகிறது. அதனால நம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது நம்முடைய பாவங்களுக்காக. அதனால நம்ம நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மை நீதிமான்களுக்காக நீதிமான்களாக அவர் உயிர்த்தெழுந்தார். அதுதான் வேதம். அப்ப இந்த நீதிமான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நீதிமான் சொன்னா அவர் ரத்தத்துல கழுவப்பட்ட எல்லாருமே நீதி கொலையோ கொள்ளையோ இன்னும் பெரிய பெரிய பாவமோ. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால அதுக்குன்னு பெரிய பெரிய பாவம் செய்துட்டு ஆனால் மனுஷருவார். இந்து மக்கள் நமக்கு ஒரு நல்ல பட்டம் சூட்டியிருக்காங்க. கிறிஸ்தவங்களா அவங்க திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாவம் செய்வாங்க. அநியாய அக்கிரமம் அவங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவங்க எல்லாம் பாவம் செய்வாங்களா? ஐயோ, அவங்க கடவுளுக்கு பயப்படுறவங்க. ஆனா கிறிஸ்தவங்க தாங்க பாவம் செய்யறது, வழிகாட்டியே அவங்க தான் அப்படி சொல்வாங்க. ஆனா அப்படி பாவம் செய்து அப்படி கடைசியில் எல்லா கண்ணை மூடி மண்ணை மூடி கடைசியில் இவங்க நீதிமான்கள் சொல்வாங்க. அவங்களும் நீதிமான்கள் இல்லை. ரத்தத்தில் நீ கழுவப்பட்டேன்னா நீ மாறுவேன், நீ மாறணும், மற்றவங்களை மாற்றணும். அதனால அதுதான் நீதிமான். நம்ம ஆண்டவருக்குள்ள சும்மா எல்லாமே நீதிமான் கடவுள் சொல்றாரேன்னு எல்லாரும் நீதிமான்களாக முடியாதுங்க, உண்மைதான். ஆனால் நீ ஆண்டவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு பாவத்துக்கு செத்து நீதிமானாக்குவதற்கு உயிர்த்து எழுந்தார். அது போல நீயும் பாவத்துக்காக ஞானஸ்நானம் உனக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஞானஸ்நானம் கொடுக்கறத மட்டமல்லாக்கு அப்படியே படுக்க வச்சு, செத்துப்பான உருவத்தை சரீரத்தை இப்படி படுக்க வச்சு அதுக்கப்புறம் எழுப்புறது, இதுதான் ஞானம். பாவத்துக்கு செத்து நீதிக்காக நீ பிழைக்கணும். அதனால நீதிமான்கள் ஒருத்தர் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தரை தவிர நம்ம என்னதான் நம்ம ஆண்டவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு நம்ம மனமா ரட்சிக்கப்பட்டாலும் ஜென்ம பாவம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஜென்ம பாவம் செருப்புள் அடிச்சாலும் போகாது, நாய்வால நிமித்தவே முடியாது. அதுபோல ஜென்ம பாவம் நமக்கு உண்டு. அந்த ஜென்ம பாவம் அதையும் கூட மாற்றி ஆண்டவர் அந்த சாபத்தை மாற்றுகிறார், பாவத்தை மாற்றுகிறார், நோய்களை மாற்றுகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் பலியானார். சமாதானத்தை கொடுக்கும்படியான ஆக்கினை அவர் மேல் வந்ததான். இந்த தழும்புகளை பார்க்கும் போதே சுகமாகும். அவரை ஏற்றுக்கொள்ளும்போது எத்தனை எத்தனை ஆசைகள் கணக்கு போட முடியுமா? முடியாதுங்க. அதை பெற்றுக்கொண்டவங்க
அந்த சர்க்கரையோ அது ஏதோ ஒன்று வாயில போட்டு ருசிச்சா தான் அதை சொல்ல முடியும். ருசிக்காதவங்கெல்லாம் சொன்னது கதை, அது பொழுதுபோக்கு. அதை அவரை நீ முழுசுமா நீ சாப்பிடணும். அவரை ருசிக்கிற ருசிச்சதுக்கு அப்புறம் நீ அதை சொல்லும்போது நீ நீதிமான் தான். நீ நீதிமான், மற்றவங்கள நீதிமான் ஆக்குவ. அதனால இந்த நீதிமான் நன்மை செய்கிறவங்க, கத்திற்கு பயந்தவங்க, ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க, பாவறிக்கை செய்து பாவங்களெல்லாம் விட்டு விட்டவங்க, அவங்க நீதிமான். பாவம் செய்யும் பொழுது காணப்படாத கடவுள் தேவன் உலகத்தில் வெளிப்படுத்த, தன்னை வெளிப்படுத்த வந்த குமார கடவுள் இயேசு, அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவர் பரிசுத்தாவியானவர், உன்னோட பேசுகிறவர் பரிசுத்தாவியானவர், எங்கூட பேச சொல்றவர் பரிசுத்தாவியானவர். அதனால இந்த பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவது கடவுள், அதாவது த்ரீயேக, அந்த அவர் ஒரு பர்சன் சொல்வாங்க. அதனால அந்த ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு பேசுறார், நம்மளோட பேசுறார். அப்படி பேசும்பொழுது தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நம்ம அதை செய்ய மனஸ்தாபம், ஐயோ ஆண்டவரை கெத்த நமக்காக சிந்தன ரத்தத்தை நினைச்சு பார்க்க, அது வீணாக கூடாது, ரத்தம் வீணாக கூடாது. அதனால இந்த பாவத்துக்கு நான் விலகி இருப்பேன். இந்த பாவத்தை யோசேப்பை போல ஓடுவாங்க, ஓடணும், இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த பாவம் கொஞ்ச நேரம் பாவத்துக்காக வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தை இழந்து சபிக்கப்படுவோம். அதனால இந்த நீதிமான்களை பற்றி நம்ம தினம் நிறைய பேரை பார்க்குற நீதிமான்கள் உண்டுங்க. யா எந்த மதத்தில் சொல்லலாவா, எல்லா மதத்திலும் நீதிமான்கள் உண்டு. பாவம் செய்யாதவங்க, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதவங்க, எல்லா மதத்திலும் உண்டு. அதனால விசேஷமாக நமக்கு ரத்தம் சிந்தப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சரியா? அதுதான் நீதிமான். இப்போ இந்த நீதிமான் யாருன்னு சொல்லும்போது, இந்த காந்தல்ல இருந்த அந்த ராணியுடைய மாமன், அவர் உண்மையாகவே இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் செய்த வேலை எல்லாருக்கும் நன்மை செய்திருக்காருங்க. நம்மளோட ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கும், அது வெளியில போகணும். பாத்திர நறுமணம் வழிஞ்சு போகணும். தனக்கு திறமை, தனக்கு தாளந்தே, தனக்கு என்ன மற்றவங்களுக்கு செய்யணுமோ அது இருக்கும்போது அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்கள் மேல் செய்யாமல் இருந்தால் பாவம். என்னங்க இதெல்லாம் கொலை கொள்ள, இது மாத்திரமல்ல, நீ நன்மை செய்ய திராணி இருந்து நீ செய்யலன்னா பாவம். அப்ப இந்த சகோதரன் நன்மை செய்திருக்கிறார் எல்லாத்துக்கும். எல்லாமே அனுப்பிச்சு அந்த காதல் பகுதியில், ஐயோ போயிட்டாரே அப்படின்னு. அப்ப அந்த நீதிமான் இந்த வசனத்தை இருக்கும்போது நீதிமான் வடிந்து போகிறான். ஒருவர் அவ்வளவுதான், அவர் இருந்தாரு, நன்மை செய்தார், இன்னைக்கு நம்ம வேலை செய்யறோம், நமக்கு இதெல்லாம் செய்திருக்கிறாரு, அவ்வளவுதான். அதோட அவங்க விட்டுறாங்க. மனதில் அவங்க யாரும் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஞானம் உள்ளவங்க. பல காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஞானம், ஞானம் எங்கிருந்து வருது? ஞானத்துல குறைந்தவர்கள் ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக்கணும். ஞானத்தின் கண்மலை, ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் உறைவிடம், கேட்பவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத அந்த ஆண்டவற்றை தாங்க ஞானம் உண்டு. நமக்கெல்லாம் இந்த எந்த கல்வி, எந்த இது, எந்த வாதியார், எந்த டீச்சர் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தாங்க, கொடுக்க முடியுமா? ஞானம் அங்க வந்து இயற்கை, இயற்கையா ஊறி வர்றது. அந்த ஞானத்தின் கண்மலையாக இயேசுதாங்க நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த ஞானத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அந்த காந்தல் ராணியுடைய மாமாவுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அந்த ஞான நீதிமான் புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பார். இதுல நிறைய பேசலாம். தீங்கு வராது, எப்பங்க தீங்கு வருது? வரப்போறாரு, பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, எவ்வளவு பேர் சொல்றாங்க, இல்லைங்க. சடுதியாய் வரேன் இருக்கிறார் ஆண்டவர், திருடனை போல வரேன் இருக்கிறார் ஆண்டவர். தெரியுமா உங்களுக்கு, காலையில எல்லாம் சத்தமா பேசி பாடி இது பண்ணி கதை பேசி, ஆனா விடிய காலம் தூக்கம் வருது. அதிகாலையில 3 மணிக்கு தூக்கம் வருது, அப்பதான் திருட வரும். நீ தூங்குற நேரத்தை பார்த்துதான் அவனுக்கு தெரியும் யார் என்ன எந்த நிலைமையில் இருப்பாங்க. அது போல ஆண்டவர் சொல்றாரு, நீ தூங்குற நேரத்துல நான் வருவேன். இந்த 5 கன்னிகள் பாத்தீங்களா, தூங்குறாங்கல்ல, விளக்கு இல்ல, அணைஞ்சு போச்சு, ஆயத்தம் இல்ல, ஆயத்தம் இல்லாம இருந்தவங்க கை விடப்படுறாங்க. நீ ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நீங்க ஆயத்தமா இருங்க, ஆண்டவர் வரப்போகிறார். அதனாலதான் இந்த நீதிமன்ற எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களாம். அதனால மறித்து போறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாம் கத்தரை எடுத்துக்கொள்றாரு.
அவங்க உலகத்துல கத்தருக்கு பயந்து கத்துக்கு பிரியமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுற நீதிமான்களை எடுத்து மடிந்து போகிறார்கள். ஒருவரும் அதை மனது ஏன் இந்த தீங்க வந்தா எத்தனையோ வருஷம் 7 வருஷம் அதுல எல்லாம் போட்டு அப்படி புட்டா விடுவாங்க. நிச்சயமா இயேசு சார் வணங்காத முடியாது, வணங்க மாட்டேன் சொல்லு சொல்லுவோம். ஏன்னா அந்த நாள் வர்றதுக்கு முதல்ல, நமக்கு உபத்திரவ காலம் வர்றதுக்கு முதல்ல அதை நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுறான். உபத்திரவ காலத்துல வந்து சிக்கி இவ்வளோ வைராக்கியமா இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீ இந்த ஆறுங்கிறது அன்னுத்தரத்தை போட்டாதான் உனக்கு ரேஷன், போட்டாதான் உனக்கு தண்ணி, போட்டாதான் உனக்கு வீடு அப்படின்ட்டு வரும்போது யார் நம்ம சொல்லுவோமா? இல்ல 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 நீ சொல்ற அப்படியே நான் நடக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. இந்த தீங்குல எல்லாம் நம்ம அகப்படக்கூடாதுன்னா மறித்து போறவங்களை பத்தி நல்லா நினைச்சுங்க. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுறது யாரு? சாகிறது வேற, எடுத்துக்கொள்ள ஆனவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் சரியா. அதனால தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக ஒருவேளை மறிக்கிறவங்களை குறிச்சு நீங்க சொல்லாதீங்க நாள் இருந்து செத்து இல்ல, யோசனை பண்ணுங்க. இந்த தீங்கு நாள்ல அவர் அகப்படுறது இல்லை, அதனால தீங்கு சீக்கிரமா வரும், உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக முழுசுமா ஆண்டவருக்குள்ள வருவோம். என்னதான் மிஷினரிகளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பாடல்களுக்கு மத்தியில வைராக்கியமா இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் நீ கொன்னாலும் சரி, நீ என்ன சித்திரவதம் பண்ணாலும் சரி, நீ எப்படி என்ன உபத்திரவப்படுத்தினாலும் சரி, அவரை தவிர வேற தெய்வம் இல்லைன்னு தான் மறித்தவங்க நிறைய இந்திய தேசத்திலயும் வந்து மறைச்சிருக்கிறாங்க சரியா. அப்படிப்பட்ட தீங்கு நாள் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவர் பிரியமா நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாருங்க. பின்வாங்கி போக மாட்டோம், இல்ல இல்ல எங்களை விட்டுருங்க, நீ சொல்ற மாதிரியே நான் நடக்கிறேன், 66 போட்டுக்கிறேன், என்ன வேணாலும் செய்யறேன். இல்ல அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்ன ஒரு அழகான வசனம், தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நீ எடுத்துக்கொள்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க இருக்கிறவங்க உங்களை பத்தி கவலைப்படுங்க. இந்த தீங்கு நாள் வரும், அதற்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்படணும். ரட்சிக்க மாட்டுட்டோம்னா நீ தீங்கு நாள் வந்தாலும் பயமே இல்லை. கத்திருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு பிறக்கிறோம் அப்புறம் மறிக்கிறோம், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்புக்கு வந்துடுறோம். அந்த கொஞ்சம் கஷ்டத்துக்காக நம்ம ஆண்டவரை மறுதளிக்கலாமா? இல்லை. என்னுடைய வாழ்க்கையில மறுதளிக்கிற நேரமெல்லாம் வந்துச்சு. எனக்கு மறுதளிக்கிற வெறுக்கிற ஆண்டவரை வேண்டாங்கிற நேரமெல்லாம் சொன்னாங்க வந்து, நீ ஏன் என்ன இந்த ஆண்டவரை நினைச்சிட்டு இருக்க, வெறுக்கிறேன். இல்லை 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 இல்லை. அதனால்தான் நான் சொல்றேன், தீங்கு நாள் வரும்போது நான் நிச்சயமா நான் உயிரோடு இருந்தேன்னா ரொம்ப காலம் நினைக்கிறீங்களா? இன்னும் ரொம்ப இல்லை, அன்றைய வருகை சமீபமா இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நாள்ல சடுதியிலே பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது பின்வாங்கி போகாதபடி நீதிமானுங்கிறத நம்ம நிறைவேற்றி காண்பிப்போம் சரியா. இந்த சகோதரன் மறித்தாரு, அப்படி மறிக்கும் போது அதை நான் நினைச்சு பார்க்கும்போது இந்த இந்த அந்த ராணியுடைய இந்த மாமா பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறாரு. தைரியமா வழியில் வந்தார், ஏற்றுமே எல்லாம் ரகசியமா தான் ஞானஸ்நானம் தெரியுமா உங்களுக்கு? ரகசியமா ஞானஸ்நானம் தெரியக்கூடாதுங்க. எங்க அம்மா தெரியக்கூடாது, எங்க அப்பா தெரியக்கூடாது, எங்க வீட்டுக்கார் தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரிய சொந்த பந்தம் எல்லாம் தெரியக்கூடாது. தெரியாம போய் எங்க ஊர்ல தான் நிறைய மலைகளுக்குள்ள ஆறெல்லாம் இருக்கு, ஞானஸ்நானத்துல மறைக்கிறேன். உன்ன ஆண்டவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவே? நீ வந்துட்டே வந்துட்ட, இவ்வளவு முழுகிட்டு அவர் தலை போனா என்ன, ஜான் போனா என்ன, மனம் போனா என்ன? தைரியமாக வாழ்கிறது இல்லைங்க. ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவங்க தைரியம் இல்லாம வாழ்றாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். வந்துட்டீங்கன்னா முழுசுமா ஆண்டவர்களை வாங்க, முழுசுமா வாங்க. நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதனுடைய வாழ்க்கையில என்ன வந்தாங்க, ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் என்ன கைவிட்டது இல்லை. நீ எவ்வளவு காலம் இருப்பனோ தெரியாது, இதுவரைக்கும் கத்தர் என்னோட கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுவே கத்திட்டு இருக்கிறேன், இன்னும் கத்துவேன், இன்னும் எவ்வளவு சக்தி இல்லைனாலும் கத்துவேன், கத்தி ஆண்டவரை வெளிப்படுத்துவேன். அதனால ஒருவேளை நான் எனக்கு ஒருவேளை அப்படி ஒரு மரணம் ஒரு நாள் ஆண்டவர் போவேன், சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கத்துடைய நாமத்துக்கு சோத்துறேன். ஜெபமணுமா கண்களை மூடி காணிக்கைக்காக மறுபடியும் சொல்றேன். நிறைய அது இதுன்னு சொல்றாங்க, அதுக்கு பணம் இதுக்கு பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிறவங்களே கேட்கறாங்க, நான் இல்லைங்க, இல்லாமல் தான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் அனுப்புனா தான் நான் இன்னும் சில காரியங்களை அறியாத மக்களுக்கு நான் செய்துட்ருக்கேன். ஆண்டவர் அறியாத மக்களுக்காக நான் கேட்டுட்ருக்கேன், உங்கள்கிட்ட வேறு எதுக்கும் இல்லை.
எனக்காக எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு சாப்பாட்டிலிருந்து உடையிலிருந்து எனக்கு கொடுக்குறாங்க. நான் வாங்கி கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் ஒவ்வொருவரும் எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாங்க. என்னுடைய தேவை வந்து மற்ற தெரியாத மக்களுக்கு அவனுடைய அந்த சொல்றதுக்கு தான் நான் கேட்குறேன். இந்த டிவியில் பேசுறது கூட காசு வேணும், மற்ற உதவி செய்கிறதுக்கு காசு வேணும், மற்ற ஆண்டவருடைய வருகைக்கு மக்களை சேர்த்துறதுக்கு எனக்கு ஒரு காணிக்க வேணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், அது யாருக்கும் தெரிகிறது இல்லை. ஆண்டவரே, இதுவரைக்கும் மரித்து போன எத்தனையோ நீதிமான்கள், மிஷினரிமார்கள், அவங்க இந்த பாடெல்லாம் இனி வர்ற பாடுகளை அவங்க அனுபவிக்க வேண்டாம், அனுபவிச்சு தான் அவங்க இறந்துட்டாங்க. இன்னும் பலர் ஆண்டவரே கர்த்தாவே உமக்காக காத்துட்ருக்குறாங்க. அடியாலும் அந்த லிஸ்டில் நானும் உண்டு. ஆண்டவரே, என்ன வந்தாலும் நம்புவேன், என்னேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை அகலாழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் ஆண்டவரே. அந்த அன்பான தேவனுக்கு நாங்கள் அடிமைகள், எங்களுக்கு எஜமான ஆண்டவரே. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. அடுத்த வாரத்தில் இன்னொரு நல்ல செய்தியை சாட்சியை சொல்வேன். பாருங்கள், பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு பயந்து ரட்சிக்கப்ப முழு ரட்சிப்புக்குள்ளே வந்து நீதிமான்களாக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6234221005210 IFSC code CNRB00162330 Charing Cross Branch Ooty 603001. காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம் தேபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6072895776 IFSC code IDIB00001119 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய ஃபோன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள், செல்போன் 9443604157.